ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சர்வலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்வர் மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க மக்வர் மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சாக் பவுடர் எடுத்திருக்கேன். இது நார்மலாக உங்களோட நியர்பை லோக்கல் ஹார்ட்வேர் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னா, நான் டீலர் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஊற விட போகிறோம். நான் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப எல்லோயிஷாக தெரியுது. இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ஒயிட் கிடையாது, ஒரு டல் கலர், அவ்வளோதான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த 1 kgயுமே நல்ல ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு ஊற விட்டுருவேன். வேற நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன கண்டெய்னரில் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நம்மளோட மக்வொர்க் ப்ரிப்ரேஷனில் சோக் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். அது எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்கும். மினிமமாக ஒரு 2 நாளைக்குனாவது நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ நல்லா ஊறுனுச்சு அப்படின்னா நம்ம கோனோட டீட்டெயில் ஒர்க்ஸ்லாம் நல்லா க்ளீனாக கிடைக்கும். ஸோ லைன்ஸ்லாம் பிரேக் ஆகாது, ரொம்ப ஃபைன் டீட்டெயில்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எம்போசிங், அதாவது ரிலீஃப் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதோட ஃபினிஷிங் வந்து கிராக் இருக்காது, ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்காக நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி நான் இதில் வந்து நல்லா ஒரு திக் பேட்டராக ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிடாதீங்க, என்ன ஆகும் அப்படின்னா நிறைய தண்ணி போயிடும். இதோட சேர்த்து நம்ம அராபிக் கம்மியும் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதுவும் லிக்விடாக இருக்கிறதுனால ரொம்ப தின்னாக ஆகிடக்கூடாது அந்த மிக்சர். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி ஒரு திக் பேட்டராக நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அராபிக் கிராம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் எதுவும் அராபிக்கை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்ல ஒரு திக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, திக் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா அந்த டப்பாவோட லெட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவேன். ஓகேவா? ஸோ அப்போ அது நல்லா நமக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி ஊறி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, அதை ஒரு 6 மந்த் வரைக்கும் நீங்கள் அதை அடுத்தடுத்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு தான் நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நிறைய தண்ணி போயிடாது, அந்த மிக்சரில் வந்து ரொம்ப நிறைய தண்ணி போயிடாது, கரெக்டான அளவுக்கு தண்ணி இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ நல்லா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே டேப் பண்ணி கீழே எல்லாத்தையும் செட்டில் டவுன் பண்ணிவிட்டு அதோட ஏர்டைட் மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட போகிறேன். ஓகே. ஸோ அதை 2 நாளைக்கு நான் அதை டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 2 நாளைக்கு அப்புறம் எடுத்து நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அராபிக் கம்மோட ஆட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு திக் பேட்டராக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதோட மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் செப்பரேட்டாக. எஸ், நான் மூடியை போட்டு நல்லா டைட்டாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, லிட்டை க்ளோஸ் பண்ணி செப்பரேட்டாக வச்சுருவோம். ஸோ 2 நாள் கழித்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு திக் ஒரு பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. எஸ், இப்போ இதில் நான் 3 ஸ்பூன் சாக் பவுடர் பேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் அராபிக் கம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த அது நிறைய பேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஸ்பூன்லேயே கொஞ்சம் தங்கிடுது. ஸோ அதையும் நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா, ஃபைனலாக அந்த ஸ்ட்ரெயினரில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 3 ஸ்பூன் சாக் பவுடருக்கு 1 ஸ்பூன் நான் அராபிக் கம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் சில டைம் லம்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது டஸ்ட்டு கூட இருக்கலாம். நம்ம இதை சலிக்காமல் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ப்ராசஸாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, வடிகட்டிக்கு போகிறேன். எஸ், நல்ல இதை ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈவனாக ஸ்டெயின் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி ஒன்ஸ் நமக்கு மக் மிக்சர் கிடச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு ரஃப் போர்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ எடுத்தோடனே நம்ம எப்பயுமே டேரெக்டாக எடுத்தோடனே போர்டில் கொண்டு போய் வச்சிடக்கூடாது. ரீசன் இஸ் நீங்கள் நியர்பை ஹார்ட்வேர் ஸ்டோரில் வாங்குறதுனால உங்களோட சாக் பவுடருக்கு ஏற்ற மாதிரி அந்த அராபிக் கம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், கொஞ்சம் கூட தேவைப்படலாம் இல்லை கம்மியாக தேவைப்படலாம். ஸோ அப்போ எடுத்தோடனே இதே ரேஷியோ டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போர்டில் போய் வச்சிங்க அப்படின்னா சில டைம் கிராக் ஆகும், இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகும். ஸோ நானாக இருந்தால் கூட சில டைம் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னா, மிக்சரை ரெடி பண்ணதுக்கப்புறம் ரஃப் போர்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் மெயின் போர்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஃபில்டரில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஸ்டெயின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்சரை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்தால் நல்ல ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்.
ஓகேவா? ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ளோயாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த பேட்டரி வச்சுட்டு ரெண்டு வாட்டி தட்டினீங்க அப்படின்னா நல்லா ஈவனாக எனக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மிக்சரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய ரஃப் போர்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் நீங்கள் மூணு விஷயம் நீங்கள் செக் பண்ணணும். ஒன்று, அது ஈஸியாக எடுக்க வருதா போர்டிலேருந்து அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அப்போ நான் எனக்கு இன்ச்செல்லாம் இப்படி தான் கிடச்சிருக்கு. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சோண்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ரீசன் வந்து இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன், ரொம்ப கம்மியாக. ஓகேவா? ஸோ ரொம்ப கம்மியாக வாட்டர் எடுத்து இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதை ரஃப் போர்டில் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரஃப் போர்டில் டெஸ்ட் பண்ண போகிறேன். எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மூணு ஃபேக்டர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ஈஸியாக ரிமூவ் ஆகுதா, அப்படி இல்லைன்னா நல்லா செட்டில் டவுன் ஆகுதா, இல்லை கிராக் விழுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஈஸியாக எடுக்க வந்துச்சு, நம்ம ஒன்ஸ் நம்ம மக் ஒர்க் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக ரிமூவ் பண்ண வருது அப்படின்னா உங்களோட அராபிக் கம் வந்து ரொம்ப லிக்விடாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கான அராபிக் கம் பத்தலை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் அராபிக் கம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை திருப்பி ரெடி பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க, ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நான் அந்த பேட்டரை ஒரு சின்ன ரப் போர்டில் வச்சு பார்க்குறேன், பாருங்கள். ரெண்டு வாட்டி டேப் பண்ணாவே போதும், அது ஈவனாக செட்டில் டவுன் ஆகிடுச்சு. அதோட ஃபினிஷிங் மேலே ரொம்ப ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு அது காஞ்சதுக்கப்புறமும் எனக்கு அதே மாதிரி இருக்கணும். ஒருவேளை இது ரொம்ப செட்டில் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அது எனக்கு வந்து அராபிக் கம் அதிகமாக போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ சாக் பவுடரை திருப்பி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி திருப்பி அந்த மேட்ரு அந்த பேட்டரை வந்து திருப்பி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதே வந்து கிராக் விழுந்துச்சு அப்படின்னா உங்களோட சோக்கிங் ப்ராசஸ் வந்து அதுக்கு சோக் பண்ணது பத்தலை, நல்லா ஊற விட்டுக்கோங்க. அதே மாதிரி அராபிக் கம்மும் ரொம்ப லிக்விடாக எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால தான் அந்த கிராக் ஃபேக்டர் அக்கர் ஆகுது. திருப்பி ரெடி பண்ணி திருப்பி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் அந்த ரேஷியோவில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஒன்ஸ் இது காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன், திருப்பி அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ண பேட்டர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு காயறதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி இருக்குது. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சிரும். ஓகேவா? ஸோ நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது ரிசல்ட். அதே மாதிரி முழு முழுன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம பேட்டரி கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது எப்பயுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போர்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் நமக்கு போர்டில் எந்த டேமேஜும் அக்கர் ஆகாது. ஒன்ஸ் நமக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் ஸ்டோனில் ஃபில்லிங் தேவைப்படுதோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோனில் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாகவே இருக்கலாம் பேட்டர். எஸ், ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ எதர் நீங்கள் கோன் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா கோனில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களோட பேட்டர் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேஸ் ரிலீஃப் ஒர்க்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே பேட்டரில் எடுத்து ஃபில் பண்ணுறேன் யூஸிங் ப்ரஷ். உங்களுக்கு ப்ரஷ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கோனில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எஸ், ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோனில் அந்த பேட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நான் அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஸ் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஃபைனாக நம்ம கோனில் எப்படி வந்து டிசைன்ஸ் போடுறது அப்படிங்கிறது, கோனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோனில் ஃபில் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஒர்க்கை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இல்லை மெயில் எஃபிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.